அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மாபெரும் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சரித்ததாலும் பல கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லாத ஒரு தருணமாக அமைந்திருந்ததாலும் பல்வேறு விதமான வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் போன்ற சூழ்நிலை காரணமாக நடுத்தருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்த நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ஏனென்றால் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சிரமங்கள் விலகுகிறதுங்க. எனவே 30/9/2023 மிக சிறந்த நன்மைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. சுக்கிரனின் சுப பார்வை லாபஸ்தானத்தில் அதீதமாக விழுவது பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. ஏனென்றால் சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சிரமம் இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் போது மிக வலுவான சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவே பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. சனி பகவானுடைய பார்வை சுக்கிரனின் மீது படுகிறது. சுக்கிரனின் பார்வையும் சனி மீது படுவதால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாய் குரு பார்க்கப்பட்டாலும் குருவின் பார்வையில் பகை கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரனின் பார்வையில் சூரியன், சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறனா, ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்துல சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கிறார். குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கோள்சார விதியின் அடிப்படையில் மிக நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துப பாதையில் சஞ்சரிக்கும் போது அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்து மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அமைப்பு பல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகத்துடன் இணையும் போது மிகப்பெரிய மாறுதலை கொடுப்பாருங்க. செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிரமங்கல யோகம் உருவாகும். குருவுடன் இணைந்தால் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனியுடன் இணையும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. ஆனால் சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படிப்பட்ட தருணம் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதால் மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனியும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய குடும்பஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனுடைய சுப பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும்
சம்பவம் உண்டு. இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆரோக்கியம் சார்ந்த நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. சிறு அலைச்சல்களோட இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை காரிய வெற்றியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கரன் மிக வலுவாக ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் சாதகமான தீர்ப்பு வரும். உங்களை நடுத்தருவில் நிற்க வைத்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. அலுவலகம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு கிடைக்கும். பெரிய அளவிற்கு அலைச்சலை சிரமத்தை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு அவை குறையும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் கூட இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சுக்கரன் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பது தனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியிலே காரிய வெற்றி கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பங்கு சந்தை உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்கள்ல மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதல் இருக்கும். அனுபவம் இல்லாத காரியங்கள்ல நிச்சயமாக இறங்க வேண்டாம். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள்ல உள்ள தடைகள் விலகுகிறது. கலைத்துறை ரீதியாக நீங்கள் எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் இந்த தருணத்தில் முன்னெடுக்கலாம். புதிய வாய்ப்புகள்ல வருமானம் அதிகரித்து தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய பார்வை பதிகிறது. எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எதிர்கால வெற்றிக்காக தற்போது எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய அரசியல் துறையினருக்கு அந்த சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில் இருந்த தடைகள் பின்னடைவு அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கர வக்ர பயிற்சியானது அமைகிறது. வக்ர நிவர்த்தி பெற்ற சுக்கரனின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பாராத விரயங்கள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தசாபதிகள் சாதகமாக இருப்பின் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கரனும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெற்றதாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. வக்ர நிவர்த்தி பெற்ற சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிறக்குறையும் நல்ல முன்னேற்றம் வெற்றி குடும்ப ரீதியான விஷயங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த நன்மை மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.